வந்து பாரதியார் இந்த வீடியோவில் பார்க்குறோம். 6ஆம் வகுப்பில் இருக்குது இது. அது மட்டும் இல்லை 8ஆம் வகுப்புலேயும் இருக்குது. அதே போல் 10ஆம் வகுப்புலேயும் பாரதியாரை பற்றி செய்திகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கல்வி கவிஞர் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்த மன்னரியார். கவிஞர் பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் கொடுத்தது யார்? இவ்வளோதான் இதில் கேள்வி. எட்டயபுர மன்னர். ரெண்டாவது கேள்வி, தன் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? கவிதையின் வழியாக விடுதலை உணர்வு பாரதியார் தான். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார் தான், வேற யார்? பாரதியார் தான். நாட்டு பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யாருன்னு கேட்டால் பாரதியார் தான். மண்ணுரிமை பெண்ணுரிமை நாட்டு பற்று மொழிப்பற்று அப்படின்னாலே பாரதியார் தான். குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாருங்க, குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாட்டு வருது பாருங்க. பாஞ்சாலி சபதமும் பாரதியார் தான். பாஞ்சாலி சபதமும் பாரதியார் தான். பாஞ்சாலி சபதம் நூலின் ஆசிரியர் பாரதியார். பா பா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஞ்சாலி சபதம் பாரதியார். காணி நிலம் வேண்டும் என்னும் பாடல் எந்த நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டால் பாரதியார் கவிதைகள்னு சொல்கிறோம் இல்லையா, பாரதியார் கவிதைகள்ங்கிற நூல் தொகுப்பு இவர் பேர்லே வருது பாருங்க. பாரதியார் கவிதைகள் நூல் தொகுப்பிலே தான் இருக்குது. காணி நிலம் வேண்டும் என்னும் பாடல், காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற பாடல் வந்து யாருதுன்னு கேட்டால் பாரதியாருடைய பாட்டு தான் அது. அதுவும் பாரதியார் கவிதைகள் என்னும் நூல் தொகுப்பில் தான் இடம்பெற்றிருக்கு காணி நிலம் வேண்டும் பராசக்திங்கிற பாடல். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானமலர்ந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி, வாழியவே என்னும் தமிழ்மொழி வாழ்த்து, தமிழ் மொழி வாழ்த்து யாருதுன்னு கேட்டாக்க இந்த வரிகள் வந்து பாரதியாருடைய வரிகள் தான், பாரதியாருடைய வரிகள் தான். இது வந்து 8ஆம் வகுப்பில் இருக்கு பாருங்க, 8ஆம் வகுப்புல இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவேன்னு வாழ்க வாழ்கன்னு தமிழ் மொழியை வாழ்த்துறாரு. தமிழ் மொழி வாழ்த்துன்னு பேர் அதுதான். இதுதான் வந்து பாரதியாருடையது. தமிழ் மொழி வாழ்த்து என்னும் கவிதை எந்த கவிதை தொகுப்புல இருக்கு? தமிழ் மொழி வாழ்த்து. இதுவும் பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதைகளில் தான் இடம்பெற்றிருக்கு. ஏற்கனவே காணி நிலம் வேண்டும் பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் நூலில் இருக்குன்னு படிச்சிருக்கோம். இப்போ தமிழ் மொழி வாழ்த்து என்னும் கவிதையும் பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள்ங்கிற நூல் தொகுப்பில் தான் எடுத்திருக்கோம். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்டால் பாரதியார். பாரதியார் விடுதலை போருக்கு வந்து வித்திட்டவர். எந்த மாதிரி இதழ்கள் நடத்தினார்னு கேட்கும்போது இந்தியா விஜயா யா யா அப்படின்னு வரும்போது பாரதியார். அடுத்ததா சந்திரிகையின் கதை, தராசு, இதெல்லாம் என்ன பாரதியாருடைய பாருங்க. சந்திரிகையின் கதை, இன்னொன்று தராசு. இது ரெண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா உரைநடை நூல்கள். இந்த உரைநடை நூல்கள் யாருதுன்னு கேட்டாக்க பாரதியார்து தான் இந்த உரைநடை நூல்கள். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர், கவிதைகள், உரைநடை நூல்கள், வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் சரி பாருங்க, வசன கவிதைகள் இது எல்லாமே எழுதுறது யாருன்னு கேட்டாக்க பாரதியார். இவ்வளோ விஷயம் நாலேஜ் இருக்கு பாரதியாருக்கு. பாரதியார் எவ்வாறு புகழப்படுகிறார்? அறம்பாட வந்த அறிஞன், அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், இப்படிலாம் யார் புகழப்படுறாரு? பாரதியார் தான். பாரதியார் தான் இப்படிலாம் புகழ்ந்து சொல்கிறாங்க. புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்று எல்லாம் பாரதியாரை புகழ்ந்து தள்ளியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது பாரதிதாசன். பாரதிதாசன் தான் இவரை வந்து இந்த மாதிரி புகழ்ந்து தள்ளுறார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை யாரு? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா யாரு? பாரதியார் தான். சிந்துக்கு தந்தை யாரு? பாரதியார் தான் என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். எட்டயபுர ஏந்தல் யாரு? பாரதியார் தான். எட்டயபுர ஏந்தல்னாலும் பாரதியார் தான். பாட்டுக்கு ஒரு புலவன்னா பாரதியார் தான். இப்படிலாம் புகழப்படுகிறார் பாரதியாரை வந்து இப்படிலாம் புகழ்ந்து சொல்கிறாங்க. கேள்வி 16ஆவது கேள்வி பாருங்கள், இதெல்லாம் 10ஆம் வகுப்பில் தான் இருக்குது. கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், இந்த இடத்துல முக்கியமானது கேலி சித்திரம்னு சொல்லக்கூடிய கருத்து படம் வந்து தமிழில் முத முதல்ல அறிமுகப்படுத்தியது யாருன்னு இந்த கேள்வி வரும். பாரதியார் தான். கருத்து படம், கேலி சித்திர படம் பாரதியார் தான் அறிமுகப்படுத்துகிறார் தமிழில்.
சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியது யாருன்னு கேட்கும் பொழுது சுப்பிரமணிய பாரதியார், பாரதியார் தான் அப்படி எழுதியிருக்கிறார். சிறுகதை ஆசிரியர் பாரதியார், இதழாளர் பாரதியார், சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளையும் பாடியிருக்கிறாரு, பெண்ணடிமைத்தனத்தை பத்தி பாடியிருக்கிறாரு. தம் பாடல்கள்ல மகாகவி பாரதியார் தான், மகாகவி பாரதியார் தான் அவரை சொல்லுவோம். அடுத்து குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, அதே போல பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, இந்த புதிய ஆத்திச்சூடி இருக்கு இல்லையா, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதி பாடல்கள், இந்த நீதி பாடல்கள் வந்து புதிய ஆத்திச்சூடின்னு கேட்டா பாரதியார். இதே பழைய ஆத்திச்சூடி வந்து ஔவையார், ஆத்திச்சூடினாலே ஔவையார் தான், புதிய ஆத்திச்சூடினா பாரதியார். நெல்லை சு முத்து வந்து அறிவியல் ஆத்திச்சூடின்னு எழுதியிருப்பார். இதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்க பாரதியாருக்கு வந்து புதிய ஆத்திச்சூடி, பாஞ்சாலி சபதம் பாரதியார் தான், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு எல்லாமே பாரதியார் தான். இந்தியா யா யா விஜயா அதுவும் அவருது தான். அதே போல சுதேசி மித்திரன் முதலிய இதழ்களில் வந்து இவர் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஆசிரியரார். காற்றுங்கிற தலைப்பில் ஒரு வசன கவிதை இருக்கு, அந்த வசன கவிதையின் ஆசிரியரார். காற்று வசன கவிதை ஆசிரியர் பாரதியார் தான், காற்றுங்கிற வசன கவிதைக்கு ஆசிரியர். பாரதியாருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று, பாரதியாருடைய கவிதை தொகுப்பு, அந்த பாரதியாரின் கவிதை தொகுப்புகள் அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த காற்றுங்கிற கவிதை இருக்கிறது. தலைப்பிலான வசன கவிதையினுடைய ஒரு பகுதி இங்கே பாடப்பகுதியாக நமக்கும் கொடுத்துருக்காங்க. பாரதியாரை பற்றி எல்லாமே கொடுத்தாச்சு.